ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்க தமிழக அரசுடன் இணைந்து போராடப் போவதாக ராமநாதபுரம் ஜமீன் வம்சத்தினர் அறிவித்துள்ளனர். இலங்கையிடம் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டதால் தமிழக மீனவர்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழக மீனவர்கள் பாதுகாப்பை கருதி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் கச்சத்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமானது என்று ஜமீன் வம்சத்தைச் சேர்ந்த ராஜா குமரன் சேதுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான 8 தீவுகளில் கச்சத்தீவும் ஒன்று என்றும், பாஸ்கர சேதுபதியின் மகன் ராஜராஜ சேதுபதி காலத்தில் மண்டபம் மரைக்காயர்களுக்கு மீன்பிடிக்க கச்சத்தீவு குத்தகை விடப்பட்டதாகவும், அரசு நிலமாக இருந்திருந்தால் அதை குத்தகைக்கு விட்டிருக்க முடியாது என்றும் விளக்கி கூறினார். அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா, எங்க தாத்தாவோட அப்பா ராஜராஜேஸ்வரி சேதுபதி காலத்துல மண்டபம் முகமது அப்துல் மரைக்காயர் அவர்கிட்ட 700 ரூபாய்க்கு பேர்ல் ஃபிஷிங்காக குத்தகைக்கு விடுறாங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. அது வந்து 1880 கொடுக்கறாங்க. அதே மாதிரி முத்துச்சாமி பிள்ளைன்னு 1885 215 ரூபாய்க்கு குத்தகைக்கு விடுறாங்க. அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட இருக்கு. சோ அப்படி நம்ம குத்தகைக்கு நம்மளோட சொத்தை நம்ம விட முடியும். அது வந்து ராம்நாடு ஜமீன்தாரிக்கு உள்ள கச்சத்தீவை தான் விட முடியுமே தவிர, அது வேற ஒருத்தவங்க சொத்தா அதை நாங்க கருதல. அது ராம்நாடு சமஸ்தானத்துக்கு உள்ள தீவு. 8 தீவுல கச்சத்தீவும் ஒண்ணு. ஜமீன் வம்சத்திற்கு சொந்தமான கச்சத்தீவு குறித்த ஆவணங்களை மாவட்ட கலெக்டர் மற்றும் தாசில்தார் ஆகியோரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும், தமிழக அரசிடமும் இந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு தமிழக அரசுடன் கச்சத்தீவை மீட்க போராடப் போவதாக ராமநாதபுரம் ஜமீன் வம்சத்தினர் தெரிவித்தனர். ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்குள்ள தீவு, இந்திய திருநாட்டுக்கு உள்ள தீவு. அதனால இங்க உள்ள அனைத்து மீனவர்களும் சந்தோஷமா, சில பேர் வந்து போயிட்டு வா வரதில்ல, அங்கேயே பிடிபடுறாங்க, இல்லனா அவங்களே செத்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இனிமே மாறணும். அதுக்காகத்தான் நானே வெளியில் வந்திருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாண்புமிகு முதல்வர்களிடம் அனுப்பி அவங்க அந்த கேஸ் போட்டதுக்கு நாங்களும் ஒரு உறுதுணையா இருந்து இந்த தீவு வந்து இந்திய திருநாட்டுக்கே சொந்தமாக வேண்டும் என்று என் சார்பிலையும் எங்க அரமணை சார்பில் கச்சத்தீவு சமஸ்தானத்திற்கு சொந்தமானது, அதனை மீட்போம் என்று ராமநாதபுரம் ஜமீன் வாரிசுகள் களம் இறங்கி இருப்பது மீனவர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.